வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். என்னடா குறிஞ்சி தோட்டத்தில் ரொம்ப நாள் வீடியோ வரலன்னு பார்க்குறீங்களா? தோட்டத்துக்கு காவலரே இல்லைங்க, அதனால் 5 மாதமாக மாடு நாய் எல்லாத்துக்கும் வேலையே சரியாக இருந்துச்சுங்க. வீடியோ எடுக்கவே டைம் இல்லை. கோழி வளர்க்கலான்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சுங்க. கலப்படம் இல்லாத நாட்டுக்கோழி நம்மளே சாப்பிடணும்னா அதை நம்ம வளர்த்தா மட்டும்தாங்க முடியும். அதனால் வளர்க்கலான்னு முடிவு பண்ணி கோழி ஷெட் வேலை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா மேலே பெரிய கேப் இருந்துச்சுங்க. இதுக்கு மேலே வேலையால் கூப்பிட்டா அவங்க வரவே மாட்டாங்க, ஒரு மாதம் ஆக்கிடுவாங்க. நம்மளே இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்க்கலான்னு மேலே உள்ள கேப்லாம் நாங்களே அடைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அடைக்க ஆரம்பித்தோன்னே எதுவுமே உள்ளேருந்து வெளில போக முடியாது, வெளிலேருந்து எதுவும் உள்ளே வர முடியாது. சூப்பராகிடுச்சு கோழி கூடு. நம்ம கோழி செட்டும் ஒரு வழியாக வேலை முடிஞ்சிருச்சுங்க. காவலர் இல்லாத போதே கோழி செட் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோழியை நம்ம இறக்கியாச்சு. கோழி செட்டு நமக்கு நல்லாவே பெருசுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 கோழி வாங்கி கொண்டு விட்டோன்னே கோழி செட்டுக்களை ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிச்சு. அதனால் மறுபடியும் ஒரு 4 கோழின்னு சொல்லிவிட்டு வாங்கி கொண்டு விட்டோன்னே இப்போ பார்க்குறதுக்கே ஓரளவு நிறைய நிற்கிது. இப்போ நமக்கு 3 கோழி முட்டையிட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த 2 கோழி முட்டையிடறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம பச்சி ராஜாக்கெலாம் இயற்கை உணவு கொடுக்கலான்னு முருங்கைக்கீரை அகத்திக்கீரை இதை தாங்க சாப்பாடாக கொடுக்குறோம். அதுக்கு தண்ணியில் மஞ்சத்தூள் கலந்து வேப்பிலை கலந்து வேப்ப எண்ணெய் இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறோம். ரொம்ப நல்லாயிருக்கு, கோழிகள் நல்லா சாப்பிட்றாங்க. தெரிஞ்சவங்க தோட்டத்துக்கு போயிருந்தோமா, அங்கே அசோலா வளர்த்தாங்க, சூப்பராக வளர்த்துருந்தாங்க. கோழிகளுக்கு வந்து அசோலா வந்து ரொம்ப நல்லதுங்க. அசோலாவில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கனால கோழிக்கு ரொம்ப நல்லதுங்க. கோழி தவிட்டோடு நம்ம பிசைஞ்சு வச்சோம்னா நல்லா சாப்பிட்றாங்க. அதனால் நமக்கு தீவன செலவும் நல்லாவே குறையுது. முட்டையும் சைஸ் நல்லா பெருசாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் வளர்க்குறோம். இனிமேல் நிறையா வளர்த்து எல்லாருக்கும் கொடுக்கலான்னு ஒரு ஆசையும் இருக்குங்க. அவங்க அசோலாவை பற்றி நல்லா டீட்டெயிலாக சொன்னாங்க. அசோலா எப்படி வளர்க்குறது, எவ்வளோ நாளுக்கு ஒரு தடவை தண்ணி மாற்றுறது எல்லாமே சொன்னாங்க. அசோலா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அது ஒரு பாசி வகை தான். மாட்டு தீவனமாகவும் நம்ம பயன்படுத்தலாம், கோழிக்கு நல்லா கொடுக்கலாம். நமக்கு 0 பட்ஜெட். நம்ம கோழி செட்டுக்குள்ளே நம்ம பஜ்ஜி ராஜாலாம் 2 நாள் அடைச்சி வச்சுருந்தோங்க, ஃபுல் டே. 3வது நாள் வந்து வெளியில் திறந்து விட்டாச்சு. நம்ம இடம் ரொம்ப பெருசுங்கவும் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. நல்லா கரையாலெலாம் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க ஒரு பருவத்துக்கு. அந்த பக்கமாக நம்ம தோட்டத்தை சுற்றி வரையில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் காய் காய்ச்சி இருந்துச்சு. காயெலாம் நல்லா, ஒரு காய் வந்து 2 அடி நீளம் இருந்துச்சுங்க. சாம்பாருக்கு செமையாக இருந்துச்சு. முருங்கைக்காய் டேஸ்ட்டே வேறு, இயற்கை காய்ங்கிறதுனால நல்லா டேஸ்ட்டும் வாசனையும் அருமையாக இருந்தது. அதையும் பறித்து ரெடி பண்ணியாச்சுங்க சமையலுக்கு. நம்ம குறிஞ்சி தோட்டத்தில் இன்றைக்கி முருங்கைக்காய் சமையல் தான். நம்ம தோட்டத்தில் உள்ள செல்லப்பிடாரி எல்லாத்துக்கும் மஞ்சள் அதிகமாக தேவைப்படுச்சுங்க. மஞ்சள் பொடி பாக்கெட்டில் வாங்கி கட்டுப்படி ஆகலை. உடனே விரலி மஞ்சள் வாங்கி 1 கிலோ வாங்கினேங்க. 1 கிலோ 170 ரூபா வாங்கி, நம்ம பக்கத்துலேயே மிஷின் இருக்குது, அண்ணன் சூப்பராக அரைச்சி கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நல்லா விரலி மஞ்சளை 2 2 கட் பண்ணியிருந்தேன், உடச்சி வச்சுருந்தேன், ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தா மை மாதிரி அழகாக அரைச்சி கொடுத்துட்டாங்க. சூப்பராக நான் என்னோடய வீட்டு சமையலுக்கும் அதை பயன்படுத்திக்கிறேன். அங்கே செல்லப்பிராணி எல்லாத்துக்கும் டெய்லி தேவைப்படுது, அதனால் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நமக்கு செலவும் கொஞ்சம் குறையுது. மஞ்சளை வாங்கி அரைக்கிறதுனால சுத்தமான மஞ்சள் நமக்கு கிடைக்குது. நீங்களும் முடிஞ்சால் இதை செஞ்சு பாருங்கள். கவுனி அரிசியை மாவாக ரெடி பண்ணி சத்து மாவுக்கு பயன்படுத்தலான்னு அதை கூட மிஷினில் கொடுத்தேன் காய வச்சு. அவர் சூப்பராக அரைச்சி கொடுத்துட்டாரு. நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே கவுனி அரிசி கூழ் தாங்க குடிக்கிறோம், நல்லா உடம்புக்கு நல்லாயிருக்கு. நம்ம மருது நாச்சி பீரா கருப்புலாம் ஒன்றா ஊற்றுட்டதே இல்லைங்க. இப்போ தான் எல்லாம் பழக ஆரம்பித்தோன்னே ஒன்றா ஊற்றுட்டு அதுக்கு பிஸ்கட் கொடுத்து பார்த்தோம். எல்லாம் சொல்கிறத ஒழுங்காக கேட்டாங்க. பாருங்கள், காலை காலை தூக்கி பிஸ்கட் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. பாருங்கள், அழகாக 1 பை 1 வர்றாங்க. 4 பேர் நிற்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லாம் அந்த பிஸ்கட்டை தூக்கி போட்டோன்னே கேட்ச் அழகாக பிடிக்கிறாங்க. எவ்வளோ தூரம் போட்டாலும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நாச்சி தான் கற்றுக்கல, நாச்சி பார்த்துட்டே இருக்குது. நானும் கேட்ச் பிடிச்சிருவேன், எனக்கும் போட்டுருங்க எனக்கும் போட்டுருங்கன்னு. இயற்கை விவசாயம் வளரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.